ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் பேக் வீடியோ தாங்க. இது என்னோடய ரொட்டீன் ஹேர் பேக் கூட சொல்லலாம். இது இதில் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை, முருங்கை இலை, மருதாணி இலை, இது மூணு இலையும் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்தால் நான் பறித்தது. இதை எடுத்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மூணு இலையும் நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால என்ன யூஸஸ்ன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது முருங்கை இலை. முருங்கை இலை வந்து நிறைய வீட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க. அதனால் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால இதில் வந்து நிறைய பயோட்டின் இருக்குது. பயோட்டினாகவே நமக்கு வந்து ஒன்று நட்ஸ் லட்டு சாப்பிட்டா அதுக்கு நம்ம ஹேருக்கு உண்டான எல்லா சத்தும் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாராலையுமே அந்த நட்ஸை வந்து சாப்பிட முடியாது. முருங்கை இலை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதனால் முருங்கை இலையை நம்ம வந்து இன்டேக்காகவும் பண்ணலாம். இதை மாதிரி நம்ம வந்து ஒரு மிக்சியில் அரைச்சும் ஈஸியாக நம்மளோட ஹேருக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா ஃபுல் பயோட்டின் வந்து இதிலே நமக்கு கிடச்சிடும். அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையும் நம்ம வீட்டு பகுதியில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தாங்க. ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வந்து செம்பருத்தி எண்ணெயை, செம்பருத்தியோட இலையை, இல்லைன்னா செம்பருத்தி பூவு எதாக இருந்தாலும் அது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல கண்டிஷனிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து நமக்கு பலன் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டேண்ட்ரஃப் வந்து தீக்குது, க்ரே ஹேரை எடுக்குது, அடுத்து வந்து ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம செம்பருத்தி இலையிலையும் இருக்குது. அடுத்தது மருதாணி இலை. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து சூடாக இருந்ததுன்னா இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், கைக்கும் வைக்கலாம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல கண்டிஷனிங் கூட. இன்னொன்று வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மூணு இலையும் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வீட்டு பகுதியில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இதை நீங்கள் எடுத்து இதை அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 1 ஹவர் இல்லைன்னா 45 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டிங்களா, உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நம்ம கண்டிஷனிங்காகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சனா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.